ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல். நம்ம சேனலில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அன்னை வராகியிடம் கூட்டு பிரார்த்தனை நடைபெறுது. விருப்பம் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பெயரையும் பிரார்த்தனையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இந்த பதிவில் எந்த தகவல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக எந்த ஒரு தெய்வத்துக்குமே அபிஷேகம் நடப்பதை வந்து போய் பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம உடலில் உள்ள பல்வேறு விதமான நோய்களை குணமாக்கக்கூடிய சக்தி அந்த அபிஷேகத்தை பார்ப்பதால் நமக்கு கிடைக்கும். அதுவும் இன்றைக்கி மகா சிவராத்திரி நாள், பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நாளில் அந்த இரவில் நான்கு காலமும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கும். சிவபெருமானை பொறுத்தவரை அவர் ஒரு அபிஷேக பிரியர். அபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தால் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒன்று. அதனால் இந்த அபிஷேகங்களை நம்ம கண் குளிர பார்க்கும் பொழுது நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, நிறைய பேருடைய உடல்நிலையில் நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதாவது அந்த உடல்நல குறைவை போய் நம்ம மருத்துவர்கிட்ட அணுகும் பொழுது அதில் உடம்புல ஒன்றுமே இல்லை, சரியாக இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்மளை அனுப்புவாங்க. ஆனால் அவங்களுடைய உடம்பில் என்ன பண்ணுது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது நோய் என்னன்னு தெரியாது, ஆனால் நோய் ஒன்றுமே இல்லாமல் நம்ம உடம்புல எவ்வளவோ ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சிலவித நோய்களால் பாதிக்கப்பட்டும் இருப்பாங்க. எந்த டாக்டர்ஸை போய் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாலுமே அந்த நோயை குணப்படுத்தவே முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியவங்களும் இன்றைய தினம் இந்த நான்கு கால பூஜைகளையும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடப்பதை நம்ம கண் குளிர பார்க்கும் பொழுது, அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதை பார்க்கும் பொழுது நம்ம கண் வழியாக அந்த சக்தி ஊடுருவி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்கும். நம்ம உடம்புல இருக்க நோய்கள் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வறுமைகள், நிறைய பேர்த்துக்கு திருமணம் தள்ளி போயிட்டுருக்கு, நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் வந்து தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களும் இன்றைய தினம் இந்த நான்கு கால பூஜையும் பார்த்து அந்த அபிஷேகத்தையும் பார்த்து அதில் அவங்க தீர்த்தமாக கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது உடல் நோய்கள், நம்ம கூட இருக்கக்கூடிய பீடை பீனி எல்லாமே சரியாகும். ரொம்ப வருஷமாக திருமண தடை இருக்குங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க கூட இன்றைய தினம் நீங்கள் சிவாலயங்களில் இந்த வருடம் இந்த ஒரு சிவராத்திரியை நீங்கள் வந்து போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்த சிவராத்திரிக்குள்ள ஒரு பெரிய நல்ல மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இது வந்து நிச்சயமான உண்மை, நிறைய பேருடைய அனுபவ உண்மை. நிறைய பேர் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், நான் என்ன பாவம் செஞ்சனோ, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுருப்போம் இல்லையா. அப்படிப்பட்ட நம்ம எல்லோருமே இன்றைய தினம் இரவு கண் முழிச்சிருக்கணும், நான்கு கால பூஜையும் பார்க்கணும், இரவு முழுவதும் நம்ம விழித்திருந்து சிவனுடைய நாமத்தை உச்சரித்து கண் குளிர அந்த அபிஷேகத்தையும் அலங்காரத்தையும் பார்க்கும் பொழுது நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களும் அந்த தீயில் போட்ட பொருள் மாதிரி பொசுங்கி போயிடும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம தெரிஞ்ச பாவங்கள் செய்தோமா தெரியாமல் செய்தோமாங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி முற்பிறவியில் இந்த தவறு செஞ்சோம், அதற்காக இப்போ நம்ம வந்து கஷ்டங்கள் அனுபவிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்த சகல குற்றங்களையும் மன்னித்து அந்த வந்து ஒரு ஒரு சுடராக நமக்கு, அதாவது அடியும் முடியும் காண முடியாத அளவுக்கு ஒரு தீப்பிழம்பாக நமக்கு காட்சி தரக்கூடிய சிவபெருமான் முன்னாடி நம்ம இன்றைய தினம் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் அனைத்து கவலைகளும் ஒரு பொருளை நம்ம நெருப்பில் போட்டால் அந்த இது அப்படியே அழிஞ்சு போயிடும், எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாத்தையும் இன்றைய தினம் ஜோதி ரூபமாக காட்சி தரக்கூடிய சிவபெருமானுடைய பாதத்தில் நம்ம வச்சோம் அப்படின்னா அனைத்தும் கரைந்து போயிடும். அந்த ஜோதியினுடைய ஐக்கியமாகி போயிட்டு நமக்கு நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய சக்தி இன்றைய தினம் சிவ வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும். முடிந்தவர்கள் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நூற்றுக்கு நூறு சிறப்பான ஒரு விஷயம். எந்த ஒரு கடவுளும் தன்னுடைய பக்தனை வருத்தி அதன் மூலமாக நம்ம வழிபாடு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனால் எல்லா கடவுளும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அந்த கடவுள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு, பாசம், நம்பிக்கை, நம்மளுடைய சுய ஒழுக்கம், இது எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அப்படி நம்ம சரியான முறையில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் நமக்கு நல்ல நல்ல வழிகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார்.
நம்மளுடைய பக்தன் வந்து தன்னுடைய பசியை மறந்து தன்னுடைய தூக்கத்தை மறந்து நம்மளை இப்படி வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபெருமானுக்கு ஒரே ஆனந்தமாயிருவாராமா. இவ்வளோ பக்தியோடு என்னை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தத்தில் நம்ம கேட்கக்கூடிய எல்லா வரங்களையும் நமக்கு தருவதற்கு தயாராக இருப்பார். எப்பயுமே ஒரு கடவுளாக இருக்கட்டும், நம்மளுடைய அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஒரு ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்ம கேட்கும் வரம் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் ஆனந்த ரூபமாக அடிமுடி காண முடியாத ஆதிசேகரனாக விளங்கக்கூடிய சிவபெருமானை இன்றைய தினம் நம்ம விரதம் இருந்தோ இல்லை விரதம் இருக்காட்டி திரவ உணவுகளையோ உப்பில்லா உணவையோ சாப்பிட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம். இன்னும் சில பேர் வந்து நான் வந்து இன்னமும் அன்றாடம் நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வர்றதை வச்சு தான் எனக்கு அன்றைய நாள் உணவே வந்து தயார் செய்ய முடியும், என் குழந்தைங்களை பார்த்துக்க முடியும், என் குடும்பத்தை பார்த்துக்க முடியும், இதில் நான் சிவனுக்கு எங்கே போய் அபிஷேகத்துக்கோ அலங்காரத்துக்கோ பொருள் வாங்கி தர்றது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுருப்பீங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. எப்பயுமே புற வழிபாடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது சிவலிங்கத்தையோ சிவன் விக்கிரகத்தையோ இல்லை ஃபோட்டோவையோ வைத்து வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது புற வழிபாடு. இன்னொன்று அக வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அக வழிபாடு தான் இருக்கிறதுலே இன்னும் சிறப்பானது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய அகம் எந்த அளவுக்கு சுத்தமானதாக நல்லதாக இருக்குதோ அதே அளவுக்கு அவங்களுடைய முகம் வந்து காட்டி கொடுக்கும். அதனால் அகம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா சிவம் தன்னிடம் தானாக வந்து சேரும். உங்களுடைய அகம் நன்றாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிவம் தானாக வந்து உங்களுடைய அகத்தில் அமரும். அதனால் சிவனுக்கு இந்த பொருள் பண்ண இந்த பொருள் அபிஷேகம் பண்ண நல்லது, இப்படி அலங்காரம் பண்ண நல்லது, அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்ட்டு கிடையாது, அதெல்லாம் உண்மைதான். அதற்கு இயலாதவர்கள் பூஜையை நிறுத்தி விடுவது அப்படிங்கிறது தான் ஒரு தவறு. சிவம் எப்பயுமே நம்முடைய அகத்தை மட்டுமே பார்க்கும். நம் அகம் எந்த அளவுக்கு தூய்மையானதாக இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு சிவம் மேலே நம்ம பக்தியோடு இருக்கமோ அந்த அளவுக்கு சிவம் நம்மிடம் நெருங்கி வரும். அதனால் உங்கள்கிட்ட இல்லாத விஷயங்களை விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எந்த செலவுமே இல்லாத ஆத்மார்த்தமான அன்பு, ஆத்மார்த்தமான சிவபெருமான் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அந்த பக்தியை மனசார ஒரே ஒரு விளக்குனாச்சும் ஏற்றி வச்சுட்டு மனசுக்குள்ளேயே நீங்கள் சிவலிங்கத்துக்கு வந்து பாலால் பன்னீரால் தேனால் அபிஷேகம் செய்வது போல் ஒரு கற்பனையை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிவிகளில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்களில் நடக்கக்கூடிய அபிஷேகம் அலங்காரத்தைலாம் வந்து நம்மளுடைய தொலைக்காட்சியிலேயே லைவாக காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம மொபைல் ஃபோன்லேயே பார்க்கலாம். அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னா கூட இன்றைய தினம் கண் விழித்திருந்து அதை பார்த்து ஒரு விளக்கை நீங்கள் வந்து தீபத்தில் சிவபெருமானை நீங்கள் நினைத்து கூட இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்படி மட்டும் வழிபாடு செஞ்சு பாருங்கள். அடுத்த வருடம் உங்களால் வந்து பூஜைக்கு நீங்கள் வந்து சொல்லவே வேணாம். அத்தனை பொருட்களையும் சிவபெருமானுக்கு வாங்கி தந்து அபிஷேகத்துக்கு கொடுத்து நீங்கள் வந்து அபிஷேகம் அலங்காரம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சிவபெருமான் வந்து ஏற்படுத்துவார். நம்பிக்கையோடு இருந்து இந்த மாதிரி உங்களுடைய அகத்தின் மூலமாவது இன்றைய தினம் சிவத்தை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். எல்லோருமே இன்றைய தினம் சிவனை வழிபாடு செய்து சிவனுடைய பரிபூர்ண அருளையும் நாம் அனைவருமே பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.